அதே மாதிரி அமாவாசை வந்திருக்கு, அன்னைக்கு என்னென்ன தானங்கள் கொடுக்கும்? பெண்களுக்கு உகந்த விஷயங்களை தானம் பண்ணணும். ரெண்டாவது, ரிஷபத்தில் பிறந்திருக்கூடிய நபர்களுக்கு 5 கன்னி பெண்களுக்கு சார் உடம்பு பாதிப்புகள்லாம் இப்போ ரிஷபத்துக்கு நிறைய பேர் பார்த்து, நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி கோவிலுக்கு போய் நீங்கள் படிப்பு சொல்லி கொடுத்தாலும் ஏறாத குழந்தைகளுக்கு, தீர்த்த யாத்திரைகள் யாரெல்லாம் போடுறாங்களோ அவங்களுக்கு எழுக்கானெல்லாம் முடிஞ்சு போனவங்க பல பேர் இருப்பாங்க, அதில் மிதனத்தில் இருக்கிறவங்க நம்பர் 1 இப்போ. ஸோ அதெல்லாம் ஓரளவுக்கு தீர்வை கொடுக்கக்கூடிய, இப்போ சிம்மத்தில் பிறந்திருக்காங்கன்னு செய்யுங்க, அவங்களுக்கு பிரச்சனையே இப்போ வேலை தான், உங்களை முடிக்கணும்னு ரெடியாக ஆள் சுற்றி. அது சிம்ம லக்னத்தில் பிறந்தாங்க, கண்டிப்பாக பதவி காலியாக இருந்தாலும் போயிட்டாங்க, அப்போ பதவியே காப்பாற்றணும் அப்படிங்கக்கூடிய ஒரே ஸ்தானம். கன்னி லக்னத்தில் பிறந்திருந்தான்னா அவன் யார் என்ன பேசினாலும் ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி, இந்த கேத்து என்ன பண்ணால் புதன் வீட்டில் இருக்கக்கூடிய கேத்து வந்து அப்படியே அவனை சுட்டு தள்ளிடும். எல்லாருக்கிட்டையும் நெகட்டிவ் விட்டு எல்லார்கிட்டையும் பாசிட்டிவ். ஆனால் உங்களுக்கு இருக்கக்கூடிய குரு பார்வையினால கிட்ட பணமே இல்லை சார் அப்படின்னு கஷ்டப்படக்கூடிய நிறைய பேர், அம்மன் கோவில் மாரியம்மனா இருந்தாலும் சரி மகாலட்சுமி ஸ்வரூபத்தில் கூட எந்த கோவில் போய் அங்கே பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல டாய்லெட்ஸ் தான் கத்தி கொடுத்தாங்க. அவர் கை நினைச்சானா எவ்வளவோ பண்ண முடியும், ஏன் இதுல கான்சென்ட் பண்ணது? ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கட்டியா எடுத்துக்கலாம், இல்ல ஒரு நோயா எடுத்துக்கலாம், இது எதுவா இருந்தாலும் உங்க கிட்ட வரக்கூடாதுன்னா, இந்த ஒரு மகரம் அப்படிங்கக்கூடிய இடத்த நம்ம முண்டே அஸ்ட்ராலஜி பிரகாரம் எடுத்து பார்க்கும் பொழுது தர்மபுரி பாப்பாரப்பட்டிங்க கூடிய எனக்கு கனெக்ட் ஆகும். அங்க என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா சாட்சாத் மந்திராயத்திற்கக்கூடிய, சரி அமாவாசை பெரிய யோகம் இல்லைன்னா எந்த நாள் எந்த திதி யோகம்னு பாத்தீங்கன்னா அதே மாதிரி அமாவாசை வந்திருக்கு, அன்னைக்கு என்னென்ன தானங்கள் கொடுக்கலாம், யார் யார் கொடுக்கலாம்? அதாவது என்னன்னா இங்க 6ஆம் தேதி June 6ஆம் தேதி அமாவாசை, அதில் 5 கிரக சேர்க்கை இருக்கிறதுங்கிறது நமக்கு போனஸ் பேசிக்கலாம். அமாவாசை அன்னைக்கு நம்ம பண்ண வேண்டியது ஆஸ் யூஷுவல் பித்ரு தர்ப்பங்கள், இறந்தவர்களுக்கு அப்பா இருக்கிறவங்க பண்ணக்கூடாது, அப்பா இல்லாதவங்க மட்டும்தான் இது பண்ணணும். அப்படி பண்ணும்பொழுது பித்ரு தர்ப்பணங்கள், இறந்தவங்களுக்கு நம்ம தர்ப்பணம் கொடுக்கறது. ஏன் தர்ப்பணம்னா நட்சத்திர ஸ்தானம் ஆக்டிவேட் ஆனால் நீங்கள் தர்ப்பணம் கொடுத்தான். தித்திங்கிற ஸ்தானம் பார்த்தீங்கன்னா ஜலப்பிரதேசம்னு சொல்லுவோம், தண்ணியினால தான் நீங்கள் கருப்பு எள்ளு தண்ணியில் வச்சு தான் உங்கள் தாத்தா பேர் முத்தாத்தா பேர் அவங்க தாத்தா பேர் சொல்லி தான் நீங்கள் தர்ப்பணம் கொடுப்பீங்க. சார்தம் செய்யறது இதெல்லாம் பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். ஆனால் ஒரு ஒரு ராசி அல்லது ஒரு ஒரு லக்னத்துக்குமே கனெக்ட் ஆகும்போது சில தானங்கள் செய்யும்பொழுது அது உகந்த பலன்களை கொடுக்கும். நிச்சயமாக சொல்லுங்கள் சார், என்னென்ன தானம் பண்ணணும் சார்? சி இதில் பேசிக்கலாம் 5 விஷயங்கள் சொல்லும். பெண்களுக்கு உகந்த விஷயங்களை தானம் பண்ணலாம். ரெண்டாவது, சாப்பாடு சம்மந்தப்பட்ட பதார்த்தங்களை நீங்கள் தானம் பண்ணலாம். எந்த ராசி எந்த லக்னமாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு பயங்கரமாக வேலை செய்யும். இப்போ நம்ம என்ன பண்ணால் ஒரு ஒரு லக்னத்துக்கும் அதை கனெக்ட் பண்ணி சொல்லலாம். சொல்லுங்கள் சார். இப்போ மேஷ ராசியில் பிறந்தவங்க ஒரு 5 பேருக்கு சாப்பாடு தானம் பண்ணும், அன்னதானம் பண்ணுறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். மேஷ ராசி மேஷ லக்னம் லக்னம் லக்னமாக இருந்தால் இன்னும் வேலை செய்யும். ராசி தெரியாதவங்க, லக்னம் தெரியாதவங்களுக்கு நான் ராசி பற்றி சொல்லிடுறேன், அதனால் சொல்கிறது. அதனால் மேஷ ராசி அல்லது மேஷ லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு சின்ன குழந்தைகளுக்கு நிறையா உணவு தானம் பண்ணுறது இல்லை அன்னதானம் பண்ணுறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். ரிஷபத்தில் பிறந்திருக்கக்கூடிய நபர்களுக்கு 5 கன்னி பெண்களுக்கு கண்ணாடி வளையல் தானம் பண்ணிங்கன்னா பயங்கர ஏற்றம். உங்கள் வீட்டில் பெண் குழந்தைகள்லாம் ஜோராக இருப்பாங்க, யார் ஒரு வேளை தெரியாமல், அது பேர் அஜ்ஞாத நாம கோத்ரானாம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது பேரே தெரியாமல் வீட்டில் இறந்துருப்பாங்க மேலே முன்னோர்கள், அவங்கெல்லாம் சாந்தி அடைவாங்க, அதனால் வர வேண்டிய பணம்லாம் உள்ளே வந்து சேரும். ஒரு டென்ஷன் ப்ரெஷர் உடம்பு பாதிப்புகள்லாம் இப்போ ரிஷபத்துக்கு நிறைய பேர் பார்த்து, சில பேர் கண் ஆப்ரேஷன் பண்ணியிருப்பாங்க, சில பேர் தலை சம்மந்தப்பட்ட பாதிப்பு கொடுத்துருக்கோம், ஏதோ ஒரு உடம்பு சம்மந்தப்பட்ட இஷ்யூஸ்லாம் கொடுத்துருக்கோம். குரு காசானால் கொலஸ்ட்ரால் இன்க்ரீஸ் ஆகிருக்கும், உடம்பு குண்டாகும், இதெல்லாம் நடக்கும். ஸோ அதுலேருந்து எப்படின்னா பசுனை தானம் பண்ணுறது, அதெல்லாம் இங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி கோவிலுக்கு போய் நீங்கள் பசுனை தானம் பண்ணிங்கன்னா அமாவாசையாக ரொம்ப சூப்பராக செட் ஆகும். ரிஷபராசி மிதுனத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் ரொம்ப முக்கியமாக படிக்க முடியாத குழந்தைகளுக்கு, படிப்பு சொல்லி கொடுத்தாலும் ஏறாத குழந்தைகளுக்கு அவங்களுக்கு அதுக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் புக்கு தானம் பண்ணுறது இல்லை பென்சில் தானம் பண்ணுறது, இதெல்லாம் பண்ண பண்ண ரொம்ப பெரிய ஏற்றம். இல்லைன்னா யாரெல்லாம் ஸ்ரீரங்கத்துக்கு போகிறாங்களோ, இல்லைன்னா புண்ணியக்ஷேத்திரங்களுக்கு போகிறாங்களோ, ஸ்ரீபுரம் போகிறாங்களோ, இந்த மாதிரி ஸ்ரீனு வரும் அந்த மாதிரி இடத்துல, ஸ்ரீபுரம்னா திருப்பூர், ஸ்ரீரங்கம்னா தாயாருடைய சாணம், அந்த மாதிரி எந்தெந்த இடத்துக்கு மகாலட்சுமியுடைய சன்னிதானம் கனெக்ட் ஆகுதோ அந்த சாணி சன்னிதம் யாரெல்லாம் போறாங்களோ, தீர்த்த யாத்திரைகள் யாரெல்லாம் போறாங்களோ அவங்களுக்கு செருப்பு தானம் பண்றாங்க, அது பயங்கரமா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுக்கும். உங்க அதாவது எப்படி ஹெல்ப் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வர வேண்டிய விஷயம் ஆனா தள்ளி தள்ளி போயின் இருக்கு, முடிச்சிடலாம். நானும் இன்னொருத்தரும் கம்பேர் பண்ணும்பொழுது நான் வந்து கொஞ்சம் எக்யூப்டு வெல், அதாவது நான் அதுக்கு நல்ல பொட்டன்ஷியலான கேண்டிடேட், நான் அவன் செலக்ட் ஆகிடறேன் நான் ஆக முடியல, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஈஸியாக அவங்களால ப்ரொமோஷன் பிரச்சனை இருக்கும், எல்லாமே எல்லாமே சகலமும். இன்னொன்று லோனு வட்டிலாம் போய் லாக் ஆகிருப்பாங்க, சக்கர வட்டிக்கெலாம் செம்ம லாக், கிரெடிட் கார்டுலலாம் நிறையா வாங்கி
கிரெடிட் கார்டுனால முடிஞ்சு போனவன் பணம் பேர் இருப்பான், அதுல மிதனத்தில் இருக்கிறவங்க நம்பர் ஒன் இப்போ அவங்க தான் நிறைய பிரச்சனையை பார்த்துனு. ஸோ அதெல்லாம் ஓரளவுக்கு தீர்வை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் ஏற்படும் மிதனத்தில் இருக்கிறவங்க. இப்போ கடகத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் மேல் படிப்பு படிக்க முடியாம குழந்தைகள் கஷ்டப்படுறாங்களோ அவங்களால ஆன தான தர்மம் பண்ணலாம், அவங்களுக்கு படிப்புக்கு உதவலாம் ரொம்ப முக்கியமா. இல்லைன்னா ஒரு அஞ்சாறு பேர் சேர்ந்து ஒரு சமூகமா ஒரு கஷ்டப்படக்கூடிய நபர்களுக்கு தான தர்மம் செய்யறாங்க. ஸோ அவங்களுக்குலாம் நீங்க வந்து பண்ணலாம். பார்த்தீங்கன்னா சொசைட்டி இப்போ கிளப்ஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்க, கண்ணு தெரியாத ஆட்கள்லாம் வந்து அவங்க வந்து இது பண்ணுவாங்க, கேம்ப் ஆர்கனைஸ் பண்ணுவாங்க, ஐ கேம்ப் எல்லாம் அவங்களுக்குலாம் ஏதாவது தான தர்மம் பண்ணுறது பெரிய சக்ஸஸ் கொடுக்கும். சூப்பர். இப்போ சிம்மத்தில் பிறந்திருக்காங்கன்னு செய்யுங்க, அவங்களுக்கு பிரச்சனையே இப்போ வேலை தான், வேலையில பத்து பேர் எதிரி, யார் வேணால் எப்போ திரும்பினாங்களோ டமான்னு சுட்டுருவான், அந்த மாதிரி நிலமெல்லாம் ஓடின்னு இருக்கு. உங்களை முடிக்கணும்னு ரெடியாக ஆள் சுற்றி, அது சிம்ம லக்னத்தில் பிறந்தாங்கன்னா கண்டிப்பாக பதவி காலியார நிலமே போயிட்டு, அப்போ பதவியே காப்பாற்றணும் அப்படிங்கக்கூடிய ஒரே ஸ்தானத்தில் நீங்கள் பண்ண வேண்டியது ஸ்ரீரங்கமே போகணும். நீங்கள் ஸ்ரீரங்கம் போய் தாயாருக்கு தாமர புஷ்பங்கள் கொடுத்துட்டு வருவது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். அப்படி முடியாதுங்கிற பட்சத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலில் பானகம் சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணலாம், பெரிய ஏற்றத்தை கொடுக்கும், அது உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கும். இன்னொன்று, நீங்கள் எதிர்பார்க்குற அந்த நெகட்டிவிட்டி விஷயங்கள்லாம் ஓரளவுக்கு செட்டில் ஆகும். சிம்மத்தில் பிறந்திருக்கக்கூடிய நபர்களுடைய வீட்டில் பார்த்தீங்கன்னா மாமியாரோட உடல்நிலைகளில் நிறைய பிரச்சனை இப்போ பார்த்துட்டு இருப்பாங்க, அதெல்லாம் ஓரளவுக்கு செட்டில் ஆகும். இப்போ கண்ணியில் பிறந்திருக்காங்கன்னு வைங்க, அவங்கள மாதிரி லக்கியஸ்ட் பீப்புள் யாருமே கிடையாது. ஏன்னா குரு பார்வை பஞ்சம பார்வைன்னு சொல்லுறது, அஞ்சாம் பார்வை அப்படிங்கிறது சாமான்யமான பார்வை கிடையாது, அது கண்ணியின் மேலே விழுகிறது. லக்னத்தில் கேத்து ஓடின்னு இருக்கு. என்னன்னா நீங்கள் வந்து யுவர்செல்ஃப் இஸ் அ சைக்காலஜிஸ்ட். கன்னி லக்னத்துல பிறந்திருந்தான்னா அவன் யாரு என்ன பேசினாலும், யாரு எந்த விஷயத்தை பத்தி, அவனுக்கு சம்பந்தம் இல்லாத விஷயத்தை பத்தி பேசினாலும் அவன் இதுக்காக தான் பேசுறான்னு டைரக்டா அந்த நூலை வெளியே எடுத்து கையில கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு புத்திசாலித்தனம், அப்படியே பிரஷ் போட்டு பயங்கர ஷார்ப்பா இருக்கிற மாதிரி அந்த கேத்து என்ன பண்ணா, புதன் வீட்டில் இருக்கக்கூடிய கேத்து வந்து அப்படியே அவனை சுட்டு தள்ளிடும். என்னன்னா அத்தனை பேர் எதிரியை உண்டாக்கிடுவாங்க. எதனாலனா ஒருத்தங்கிட்ட இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டி மட்டுமே கண்ணுக்கு தெரியும். அந்த கேத்துடைய ஸ்தானம் என்னன்னா, இவங்கள் என்ன இருக்கு, அவங்களுக்குள் என்ன இருக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல அவங்க கிட்ட பாசிட்டிவிட்டி விட்டுருவான். எல்லார்கிட்டையும் நெகட்டிவிட்டி, எல்லார்கிட்டையும் பாசிட்டிவிட்டி. ஆனா உங்களுக்கு இருக்கக்கூடிய குரு பார்வையினால இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு செட்டில் ஆகும். அதே ஒன்னாம் தேதி மேக்கு முன்னாடி சத்தியமா நீங்க டெரரிஸ்ட் தான், அந்த அளவுக்கு ஒரு மோசமான நிலைமையில் இருக்காங்க. மே ஒன்னு குரு பெயர்ச்சி அப்படின்னா அந்த பார்வை விழுகிறதுனால, குரு பார்வை மாதிரி ஒரு யோகம் கிடையவே கிடையாது. எவ்வளோ மோசமான ஆளாக இருந்தாலும், ஜாதகத்தில் 12 பாவகங்கள் கெட்டு போயிருந்தாலும், ஒரே ஒரு பாவகம் மட்டும் குரு பார்வை பெற்றதுன்னா அவன் லைஃபை மாற்றி கொடுத்துருவான். அந்த மாதிரி பல பேருடைய ஜாதகங்கள் பார்த்துருக்கோம். அதில் கன்னி இப்போ வந்து நல்ல டைமிங். என்ன பண்ணணும், யானைக்கு சாப்பாடு கொடுக்க முடிஞ்சுன்னா கொடுக்கணும், இல்லையா யானையை தரிசனம் பண்ணணும், முடியாதா கஜலட்சுமிக்கு வணங்கணும். ஓ ரைட், ஓகே. இது மூணும் பண்ணீங்கன்னா அமாவாசனைக்கு அமாவாசையும் கஜலட்சுமி வணங்கிட்டு வர்றது பெரிய ஏற்றத்தை கொடுக்கணும். இவங்க என்ன தானம் கொடுக்கணும் சார்? சரி, தானங்களில் இது ஒன்பதாம் பஞ்சம பார்வையாக இருக்கிறது, கண்ணிலேருந்து பார்க்கும்போது ஒன்பதாம் இடம் கனெக்ட் ஆகிறதுனால அங்கே செய்யக்கூடிய பூஜை செய்யக்கூடிய பிராமணர்களுக்கு தானம் தருவோம். நீங்கள் வந்து அரிசி பச்சரிசி தானம் பண்ணாவே போகிறோம், சமையான ஏற்றத்தை கொடுக்கும். பிரமாதம், பிரமாதம். துலாம் ராசி நண்பர்களுக்கு ரொம்ப முக்கியமாக, துலாம் லக்னமாக இருந்தாலும் சரி, துலாம் ராசியாக இருந்தாலும் சரி, என்ன பண்ணுங்கிறது ரொம்ப புரிஞ்சுக்கணும். வெள்ளம், ஒரு உண்டை வெள்ளம், இவ்வளோ பச்சரிசி, இதை வந்தும் அப்படியே ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மூட்டை மாதிரி கட்டிக்கணும். புதையலுடைய மூட்டையை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். புதையல் மூட்டை எப்படி இருக்கும், ராஜா காலத்தில் புதையல் கிடச்சுன்னா எப்படி இப்படி நல்லா வச்சு கரெக்டாக அந்த மாதிரி கொண்டு போய் தானம் பண்ணும். ஏன் அப்படின்னு கேட்டால், இவங்களுக்கு எட்டாம் இடம் தான் வேலை செய்யும். எட்டுங்கிறது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பிரச்சனையும் இருக்கும், அதில் ஒரு சங்கடமும் இருக்கும், எதிர்பாராத லக்கும் ஃபேவர் பண்ணும். அதாவது பார்க்க முடியாத விஷயத்தை ஆக்டிவேட் பண்ணுறது தான் இந்த எட்டாம் இடம். சூப்பர். உங்களுக்கு அது அதிர்ஷ்டமாக மாறணும்னா இது பண்ணும். அப்படி ரெண்டாவது, உங்கள் வீட்டு பக்கத்தில் நிறைய குழந்தைகளுக்கு மனலம் குன்றிய குழந்தைகள் இருப்பாங்க, அதுவும் பெண் குழந்தைகள் பேசிக்கலாம், அவங்களுக்கு நீங்கள் சாப்பாடு தானம் பண்ணுறது, ஸ்வீட் வாங்கி கொடுக்குறது, பால் பாயசம், பால் கோவா, இந்த மாதிரி ஏதாவது நீங்கள் வாங்கி கொடுத்தீங்கன்னா பெரிய ஏற்றம். ரெண்டாவது, உங்களுக்கே உடம்பு பாதிப்பு இருக்குது, வீட்டில் ஒரே சங்கடம் போயிட்டு இருக்கேன்னா, யூ ஜஸ்ட் ஹாவ் டு டூ ஒன் திங். நீங்கள் வந்து அந்த புதையல் மாதிரி உண்ட வெள்ளமும் பச்சரிசியும் தட்சிணையும் சேர்த்து கொடுக்கணும். 106 ரூபாவோ உங்களுக்கு எதா சக்தி எவ்வளோ முடியுமோ அதை கொண்டு போய் அங்கே மகாலட்சுமியுடைய கோவிலில் பூஜை செய்யக்கூடிய பிராமணர்களுக்கு தானம் பண்ணலாம். இதெல்லாம் முடியாது சார், எங்கிட்ட பணமே இல்லை சார் அப்படின்னு கஷ்டப்படக்கூடிய நிறைய பேர் இருக்காங்க. அம்மன் கோவில் மாரியம்மனாக இருந்தாலும் சரி, மகாலட்சுமி ஸ்வரூபத்தில் கூட எந்த கோவில் போய் அங்கே கிளீன் பண்ணாவே போதும். ஒரு துணி எடுத்துகிட்டு போங்க வீட்டில், அந்த துணியை வச்சு அந்த பிராகாரத்தை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி கொடுங்க. எட்டுங்கிறது சுத்தம் செய்யுதல் அப்படின்னு அர்த்தம். நீங்கள் அதை பாருங்க, பயங்கரமான ஏற்றத்தை கொடுக்கும். சூப்பர். இதோட எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் டாய்லெட்ஸ்லாம் கத்தி கொடுத்துருவாங்க. எதுக்கு டாய்லெட்டு, எதுக்கு கேஸ் சிலிண்டரு, எப்போற யாராவது திங்க் பண்ணியிருக்காங்க? வண்டர்ஃபுல் அட்வைசஸ் யஸ் காட். எட்டாம் இடம்ங்கிறது காலபுஷன் கெட்டு விரிச்சுக்கோம், அப்படி அனுஷ நட்சத்திரம் கரெக்டாகும், சனியோடைய நட்சத்திரம், அப்போ டாய்லெட்ஸை கட்டி கொடுத்தா அவர் மேலே வருவாருங்கிறது ஒரு கர்ம நிவர்த்தி. இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள், சூக்ஷமங்கள்.
அவர் கை நினைச்சாருன்னா எவ்வளவோ பண்ண முடியும். ஏன் இதுல கான்சென்ட் பண்ணுங்கிறது பேசுறது தான். நிச்சயமா நிச்சயம். அதே மாதிரி கூட்டுறது அவர் பாக்குறாரு நிறைய. எதுக்காக கூட்டணும்? நம்ம லாஸ்ட் எபிசோட்ல எங்க பேசிருப்போம் நீங்க இதை பத்தி. வாழ்க்கையில வெற்றி பண்ணும், இதை நடந்தே தீரும். இப்ப பாத்தீங்கன்னா விவேகானந்தருடைய ஸ்தலத்துக்கு போய் அவர் தியானம் பண்றாரு. ராகு செவ்வாய் ரெண்டும் சேர்ந்த இடத்துல செவ்வாய் கிளம்பி மேஷத்துக்கு போறது. மேஷத்துல முதல் நட்சத்திரம் என்ன? அஸ்வினி. அஸ்வினி நட்சத்திரம். அஸ்வினிங்கிறதே ஒரு மகான்கான நட்சத்திரம். கேது தானே, கேதுவுடைய நட்சத்திரம். ரெண்டாவது செவ்வாய் போய் கேதுவை கிராஸ் பண்ணி வெளியிடும் பொழுது நரக வேதனை அணிவிக்காம இருக்கணும்னா விருச்சிகத்துல பிறந்தவங்க தியானத்துக்கு போகணும். அது அங்க போனோம் இங்க போனோம் கிடையாது, மேஷத்துல கூடிய ஒரு ஸ்தானம். இன்னொன்னு கடல் பக்கத்துல இருக்கணும். இதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்க்கும்பொழுது அது விவேகானந்தருடைய ஸ்தானம் அப்படிங்கிறது கனெக்ட் ஆகுது கண்டிப்பா. பட் ஸ்டில் இந்த ஒரு பிராப்தம் ஏன் அவருக்கு நல்லதா சால்வ் ஆகும்னா அது இதுதான், துலாத்துக்கு வந்து ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கிறது. நிச்சயமா விருச்சிகத்துக்கு. ஸோ விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் ஏழாம் இடம் பயங்கர ஆக்டிவ். அப்ப என்ன அர்த்தம்? நீங்க சிம்பிள், உங்க மனைவிக்கு மஞ்சள் குங்குமம் வாங்கி கொடுத்தாவே போறோம், நீங்க திவ்யமா இருப்பீங்க, நோ டவுட். ஏன்னா ஏழாம் இடங்கிறது கலத்தசம், கல்யாணம் ஆகாதவன். இன்றைய நாளில் யாரை முதல்ல பார்க்குறீங்களோ, ஃபர்ஸ்ட் பர்சன் ஹூஅமர் யூசி, அவங்களுக்கு மஞ்சள் குங்குமம். பெண்ணாக இருந்தால் மஞ்சள் குங்குமம், ஆணாக இருந்தால் சந்தனம். இதை வாங்கி கொடுங்க, நீங்கள் பயங்கரமான ஏற்றத்தை கொடுக்கும். சூப்பர். தான தர்மங்கள்ல உகந்தது அப்படின்னு சொன்னால் அன்னதானம். அது எப்போ வேணால் பண்ணலாம், அது உங்களுக்கு பெரிய. எல்லா ராசியும் கூட பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பை டிஃபால்ட் இந்த வீடியோவை சரியாக புரிஞ்சுக்க முடியலன்னா நீங்கள் அன்னதானம் பண்ணால் கூட ஓகே தான், அது ஒரு பெரிய ஏற்றம், சக்ஸஸை கொடுக்கும். அடுத்தது தனுசு. தனுசு. ஸோ தனுசுல பிறக்கிற முடியுங்களுக்கு இப்போ சுச்சுவேஷன் என்னன்னா நிறைய பேர் பகைவர்களாக உருவாகும். நிறைய பேர் வீடு கட்டுறது, நிலம் வாங்குறது, வீட்டுக்கு மேலே விஸ்தீரணம் பண்ணி கட்டுறது, பெருசாக கட்டுறது, லோனுக்காக ட்ரை பண்ணுறது, அங்கே சண்டை நடக்கிறது, ஆஃபீஸ் அலுவலகத்தில் ஒரே ப்ரெஷர், இதெல்லாம் ஓடிட்டுருக்கும். இன்னொன்று ரணம் ரூணங்கக்கூடிய ஸ்தானமே ஆறாம் இடம் தான். அந்த ஆறாம் இடம் வலு பெறக்கூடாதுன்னா தன்வந்திரி ஹோமம் பண்ணணும். இப்போ தன்வந்திரி ஹோமம் பண்ண முடியாது, வேறு ஆப்ஷனும் கிடையாது. அப்போ என்னன்னா கருவேலம் பட்டை, ரெண்டாவது ஆகாய கருடன், இது ரெண்டத்தையும் மிக்ஸ் பண்ணி அதாவது ரெண்டும் சேர்த்த மாதிரி கட்ட முடியும். இல்லைன்னா அது தூள் கிடைச்சாலும் ஆகாய கருட கிழங்கு கிழங்கு. ஆமா, ஆகாய கருட வேற நினைச்சு போறாங்க, கிழங்கு வெளியே கட்ட. ஆகாய கருடனுடைய கிழங்கு நான் சொல்ல வர்றது காட்டு கரெக்ட்லி. ஸோ இது ரெண்டும் வந்து நீங்க ஏதோ இடத்துல தானம் பண்ணா பெரிய ஏற்றம். ஏன்னா உங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கட்டியா எடுத்துக்கலாம், இல்ல ஒரு நோயா எடுத்துக்கலாம், இது எதுவா இருந்தாலும் உங்க கிட்ட வரக்கூடாதுன்னா இந்த ஒரு திருஷ்டி தோஷத்தை வெளியெடுத்துரும், பயங்கரமான ஒரு வேல்யூ கொடுக்கும். ஒருவேளை இதை பண்ண முடியாது, எகெயின் கஷ்டமா இருக்குன்னா கற்கண்டு தானம் பண்ண கொடுக்கும், அது வந்து உடம்புல இருக்கக்கூடிய பல கல்களை வெளியெடுத்துரும். அது வந்து தனுசுக்கு ஒரு பெரிய பிராப்தம். அது அமாவாசை அன்னைக்கு பண்றது, அது மகாலட்சுமியுடைய சன்னிதானத்துக்கு போய் பண்றது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். மகரம். ஸோ மகரத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ டைம் வந்து சூப்பர்னா சூப்பர், டாப் கிளாஸ். ஏன்னா குருவுடைய பார்வை அப்படிங்கிறது விருச்சிகத்தின் மேல ஏழாம் பார்வைனா அதுக்கு அடுத்த பரிணாம வளர்ச்சி 200% வெற்றி பெறக்கூடிய லக்னங்கள்ல மகர லக்னம் ஒன்று. மகர லக்னம் அல்லது மகர ராசியா பிறந்திருக்கூடிய நபர்களுக்கு அடுத்த 8 மாசத்துக்கு யாரையும் நீங்க பார்க்கவே வேண்டியதில்லை, நீங்க தான் ராஜா, இறங்கி செய்யலாம் அப்படின்னு பல வார்த்தைகள் சொல்லியிருந்தோம். அதுல மகரத்துக்கும் ஒன்று, அதாவது அதுல பெரிய ஒரு அனுகிரகம். இன்னொன்னு நிறைய இடத்துல நம்ம அதை பத்தி பேசிட்டு இருக்கோம். மகரம் அப்படிங்கக்கூடிய இடத்த நம்ம முண்டேன் அஸ்ட்ராலஜி பிரகாரம் எடுத்து பார்க்கும் பொழுது தர்மபுரி பாப்பாரப்பட்டிங்கக்கூடிய எனக்கு கனெக்டாகும், அதாவது லாட்டிடியூட் லாட்டிடியூட் பிரகாரம் பார்க்கும் பொழுது அந்த திருவோண நட்சத்திரத்துக்கு கரெக்டாக கனெக்டாகும். அங்கே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சாட்சாத் மந்த்ராயத்திருக்கக்கூடிய அந்த ராகவேந்திர சுவாமியோடைய மிருத்திகா பிருந்தாவனம் இங்கே இருக்கிறது. இது ஒரு பெரிய பிரசித்தி பெற்ற இடம். மகரத்தில் பிறந்திருக்கக்கூடிய நபர்கள் யாராக இருந்தீங்கன்னா அங்கே நீங்கள் பஞ்சாமிர்த அபிஷேகம் கொடுத்தீங்கன்னா போகிறோம், 12 ராசிகளும் பண்ணலாம், அதில் தப்பே கிடையாது. இன்னொரு பெரிய ஆடட் அட்வான்டேஜ் என்னன்னா வரதராஜ பெருமானுடைய சன்னிதானம் இருக்கிறது. இது ரெண்டும் இன்டர்கனெக்ட் ஆகக்கூடிய இடமும் அந்த பாப்பாரப்பட்டி அக்ரஹாரத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஸ்ரீ ராகவேந்திர சுவாமியோடைய சன்னிதானம். அது பேர் என்னன்னா தட்சிண மந்திராலயம் அப்படின்னு அர்த்தம், தென்னகத்து மந்திராலயம்னு நம்ம தமிழாக்கம் பண்ண முடியும். இது எதுக்காக நம்ம சொல்றோம், இது எதுக்கு இப்போ பேசுறோம்னா மகரத்துக்கு பஞ்சமஸ்தானத்துல பாத்தீங்கன்னா 5 கிரக சேர்க்கையர்கள். ராகவேந்திர சுவாமியுடைய ஜாதகத்துல பாத்தீங்கன்னா சுக்கரன் ராகுடைய சேர்க்கை ரிஷபத்துல உட்காந்துருக்கும். நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா மிருகசீரிஷ நட்சத்திரத்துல பிறந்திருக்கக்கூடிய ராகவேந்திர சுவாமி கரெக்டா அமாவாசை டேட்டுக்கு அதே கனெக்ட் ஆகும். அதனால இது அங்க தானம் பண்ணும்பொழுது உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கக்கூடிய ஒரு பிராப்தம். நீங்க என்ன வேணா தானம் பண்ணலாம், இவ்வளவு ரூபா அவ்வளோலாம் கிடையவே கிடையாது. வாட் எவர் யதாசக்தின் தான் நம்மளுடைய வேதங்கள்ல சொல்லக்கூடிய விஷயங்கள். யதாசக்தினா உங்க நாள் ஆனது, இட் இஸ் நாட் 10,000 கொடு 5,000 அப்படிலாம் கிடையாது. நீங்க 101 கொடுத்தாலும் சரி, இல்ல சார் 11 ரூபா தான் இருக்கு சார் டன், அதுவாக இருந்தாலும் உங்களுக்கு அது பயங்கரமான வெற்றியை கொடுக்கும். நிச்சயமா அந்த இடத்துக்கு ஒரு மகிமை முடிஞ்சா போயிட்டு வரது மிகப்பெரிய ஏற்றத்தை. ஆனால் வெப்சைட் இருந்தால் வெப்சைட்லேயே போட்டிருக்காங்க சில விஷயங்கள். ஆமாம், அதிலே கூட அவங்க கனெக்ட் பண்ணி எப்படி வேணால் பண்ணிக்கலாம். அங்கே நிறைய நம்பர்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க, அது நீங்கள் போயிட்டு வரது. ஏன்னா நிறைய இடங்களில் ராகவேந்திரரை பற்றி இப்போ தான் நம்ம பேச ஆரம்பிச்சிருக்கோம். நிறைய பேர் பேசினாலும் இதில் பெரிய ஒரு அனுகிரகம் என்னென்னா அந்த ராகவேந்திரருடைய ஜென்ம நட்சத்திரத்தை இவ்வளோ ஆக்டிவேட் பண்ண முடியும்னு யாருனாலையும் தெரியல. நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு அது இவ்வளோ விஷயமா தெரிஞ்சிருக்கு. நல்ல
ஒரு மகானுடைய ஆசீர்வாதம் அவருக்கு ஏற்பட்டிருக்கு. ஸோ உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக ராகவேந்திர சுவாமியுடைய அனுகிரகம் ஏற்படணுங்கிறது என்னுடைய மனசார இருக்கக்கூடிய சங்கல்பம். நீங்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும், அதனால சொல்லக்கூடிய விஷயங்கள். மகரத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ரொம்ப முக்கியமாக பஞ்சாமிர்த அபிஷேகம் கொடுப்பது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். ரெண்டாவது, உங்கள் குழந்தைகளுக்கு என்னெல்லாம் வாங்கி கொடுக்க முடியுமோ, அவங்க சின்ன நோட்டு புஸ்தகத்துலேருந்து அவங்களுக்கு ரொம்ப தினசரி வச்சுக்கக்கூடிய குங்குமமாக இருந்தாலும் சரி, சந்தனமாக இருந்தாலும் சரி, விபூதியாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக வாங்கி கொடுக்கறது பெரிய ஏற்றத்தை. ஏன்னா தமிழ்நாட்டில் அன்றைக்கி தான் ஆரம்பித்து நிறைய ஸ்கூல் ஓப்பன் பண்ணுறாங்க. எதனால் மண்ணி அமாவாசையும் பண்ணாங்க, அமாவாசை அதனால் ஓப்பன் பண்ணுறோன்னு சொல்லுவாங்க. பட் ரியாலிட்டி வேறு, அது ஒரு பெரிய யோகமான ஒரு டேட்டு. எப்படின்னா இந்த கிரக சேர்க்கை இருக்கிறதுனால டெட் இஸ் அ குட் டேட், அதனால் ஒரு பெரிய யோகம். ரெண்டாவது பார்க்கும் பொழுது, சரி அமாவாசை பெரிய யோகம் இல்லைன்னா எந்த நாள் எந்த திதி யோகம்னு பார்த்தீங்கன்னா த்வித்தீய அல்லது திருத்தியை தான் பயங்கர சக்ஸஸ் கொடுக்கும். நிறைய பேருக்கு அது சொல்லணும், நம்ம அமாவாசை சரியில்லைன்னு சொல்லிட்டாரு இவர் சார் சொல்லிட்டார். அப்போ அடுத்தது எந்த தித்தின்னு கேட்டிங்கன்னா பிரதமை பெருசாக தித்தி ஒர்க் பண்ணாது. த்வித்தியில் மாங்கல்ய தாரணம் பண்ணிங்கன்னா அந்த மாங்கல்யத்துக்கு 1000 பௌர்ணமிகள் பார்க்கக்கூடிய பலமாமா நம்மளுடைய வேதங்களில் சொல்லக்கூடிய. அப்போ அந்தளவுக்கு வந்து சானப்பிராப்தம் இருக்குது. ஸோ இப்போ த்வித்திய அன்னைக்கு நீங்கள் எது வேணால் பண்ணலாம். ஆக்சுவலாக ஸ்கூல் வந்து 8ஆம் தேதி எடுத்துறாங்கன்னா பயங்கரமாக இருக்கும். இது ஒரு இன்ஃபர்மேஷன் பார்க்குற சேர்மன்ஸுக்குலாம், இது ஒரு இன்ஃபர்மேஷன். ஏன்னா 6 தான் நிறைய ஸ்கூல் ஓப்பன் பண்ணுறாங்க, 8ஆம் தேதி ஓப்பன் பண்ணால் நல்லாயிருக்கும். 8 ஒரு வேளை குழந்தைகளுக்கு ஸ்கூல் ஓப்பன் பண்ணாங்கன்னா பெரிய சக்ஸஸ், அதில் வந்து டவுட்டே கிடையாது, நல்லாவும் இருக்கும். ஸோ அடுத்தது கும்பத்துக்கு. ஸோ கும்பத்துடைய ஸ்தானத்தை பார்க்கும் பொழுது இப்போ டைம் வீடு தான் பிரச்சனை, வீட்டில் நிறைய பிரச்சனை. மாத்ரு காரகன்னு சொல்லக்கூடிய அம்மாவுடைய உடல்நிலைகள்லாம் நிறைய பிரச்சனை பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு இடம் செட் ஆக மாட்டேங்குது அவங்களுக்கு, அதெல்லாம் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அபாண்டமான பழி, சனியை கரெக்டாக புரட்டாதி கிராஸ் பண்ணும் பொழுது தப்பான அபாண்டமான பழிகள்லாம் வந்து சுமத்தும். கும்ப லக்னத்தில் பிறந்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஆல்ரெடி அது ஒரு 4-5 மாதமாக அவங்க வந்து பார்த்துட்டு இருப்பாங்க இதெல்லாமே. ஸோ அவங்களுக்கான பிராப்தம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்கூல் வேத பாடசாலைகள் எங்கே இருந்தாலும் சரி அங்கே போய் நீங்கள் தானம் பண்ணலாம். நிறைய இடத்துல இருக்குது, சென்னையில் இருக்கிறது த்ரை வித்யா குருகுலம்னு சொல்லுவோம், அதே மாதிரி ஸ்ரீரங்கத்தில் த்ரை வித்யா குருகுலம் இருக்குது, அதே மாதிரி வேத வித்யா குருகுலம் இருக்குது, நிறைய குருகுலங்கள் இருக்குது. அதாவது வேத பாடசாலைகளுக்கு நீங்கள் செய்யக்கூடிய தான தர்மங்கள் உங்கள் குழந்தை மட்டும் கிடையாது, அடுத்த ஒரு 4 ஜென்ரேஷன் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வித்தியில் பிரச்சனை வராது, அதாவது படிப்பில் பிரச்சனை வராது தானம் பண்ணும். இப்போ பண்ணக்கூடிய இந்த நீங்கள் டாக்டரு இன்ஜினியரு மெடிசின் இதெல்லாம் படிக்கிறீங்களா, இதெல்லாம் லௌகிகமான கல்வி, இதெல்லாம் நீங்கள் பணத்தை மட்டுமே சம்பாதிக்க முடியும். சம்பத் அப்படின்னு சொன்னால் 2 விதமான சம்பத், அகம் சார்ந்த கல்வியும் இருக்குது, புறம் சார்ந்த கல்வியும் இருக்குது. அதில் அகம் சார்ந்த கல்வி யாரை டச் பண்ணுறாங்களோ அவங்க தான் வந்து அடுத்த ஜென்ரேஷனை காப்பாற்றுவாங்க. நீங்கள் பாருங்கள் இதுதான் நடக்க போகிறது. நிச்சயமாக அதனால் இந்த மாதிரி விஷயங்களுக்கு நீங்கள் தானம் பண்ணும்பொழுது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். நிச்சயமாக நிச்சயமாக. நிறைவாக மீன ராசி. மீனம். ஸோ மீனத்தை பற்றி கண்டிப்பாக பேசியானோம். என்னென்னா மீனத்துக்கு நான் அதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணதுனால, இந்த செவ்வாய் ராகுவுடைய சேர்க்கை 2ஆம் தேதிக்கு அப்புறம் தான் செவ்வாய் கிளம்பி தன்னுடைய வீட்டுக்கு போக போகிறார், அதனால தான் வந்து அங்கே போய் தியானம் பண்ணுறக்கான அர்த்தமே அதுதான். மீனம் அப்படிங்கக்கூடிய இடத்துக்கான ஸ்தானமே ஸ்ரீரங்கம் தான். ஏன்னா சுக்கரன் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய இடம், புதன் நீச்சமாகக்கூடிய இடம். ஃபஸ்ட்டு தாயாரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்மளுடைய ரங்கநாதனை பார்க்கணும். லாஜிக் வைஸ் இதுதான். ரெண்டாவது இடம் பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய சேது மாதவக்கரை, சேதுக்கரை அப்படின்னு சொல்லுவோம், பிரிட்ஜு. கடவுளுக்கும் ஆத்மாவுக்கும் பரமாத்மாவும் இருக்கக்கூடிய பிரிட்ஜு தான் சேதுக்கரை. அதனால தான் வந்து பித்ருஸ்தானங்கள் எல்லாமே கொண்டு போய் ராமேஸ்வரத்தில் பண்ணுங்கன்னு சொல்கிறதுக்கான ஸ்தானமே அதுதான். ஸோ அப்படி பார்க்கும் பொழுது மீனத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கரண்ட் கோச்சார நிலைகளில் அந்த செவ்வாய் ராகுவுடைய கனெக்ட் வந்து சுத்தமாக பேட், சரியில்லை. ரெண்டாம் இடத்துல செவ்வாய் வந்துன்னா பேச்சு ரொம்ப அதிகமாக இருக்கும், சில இடங்களில் நாக்கில் புண்ணு வர்றது, வீட்டில் இந்த அடுப்படியில் வேலை செய்யக்கூடிய ஆட்கள்லாம் கவனமாக இருக்கணும். மூன்றாம் இடத்துல இந்த மாதிரி ஒரு பயங்கரமான காம்பினேஷன் ஏற்படுறது, ஆரம்ப கல்வி கற்கக்கூடிய குழந்தைகளுக்கு புஸ்தக தானம் பண்ணால் போகிறோம். ஏன்னா மூன்றாம் இடம்னா ஆரம்ப கல்வி, அதுலேயுமே சுக்கரனுடைய வீடாக இருக்கிறதுனால பெண் குழந்தைகளுக்கு பட்டுப்பாடம் வாங்கி கொடுக்கறது, இல்லைன்னா அவங்க ஜம்முன்னு வச்சக்கூடிய ஒரு வண்ண வண்ணமான நிறைய இதெல்லாம் கொடுக்கும், அதெல்லாம் வந்து வாங்கி கொடுக்கலாம். குங்கும தானம் பண்ணலாம், இதெல்லாம் பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். இதெல்லாம் முடியாது அப்படின்னா சுய அப்பம்னு சொல்லுவோம், அது வந்து நீங்கள் சுயம்னு சொல்லுவோம் தமிழ், அதை நீங்கள் வந்து வீட்டில் பண்ண முடிஞ்சுன்னா பண்ணிட்டு அந்த மாரியம்மனுக்கோ மகாலட்சுமிக்கோ அம்மன் ஸ்வரூபத்தில் கூட எந்த கடவுளாக இருந்தாலும் சரி நைவேத்தியம் பண்ணிவிட்டு குழந்தைகளுக்கு, பெண் குழந்தைகளுக்கு தானம் பண்ணிங்கன்னா உங்கள் வீட்டில் நோய் தொல்லைகள் அகலும், சண்டைகள் செலவுகள் கண்டிப்பாக கம்மியாகும். நிச்சயமாக. ஸோ இந்த 3-4ங்கிறது ஒரு பொக்கிஷம், இட் இஸ் நாட் கோயிங் டு கம் பேக் ஃபார் நெக்ஸ்ட் 37 இயர்ஸ். 36 வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி வரும், 4 நாள் 3 நாள் 5 நாள் இந்த நாள் இதை கரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா பெரிய கர்ம தோஷம் பிராரப்த கர்மாவும் ஓரளவுக்கு குறைக்க முடியும். இதை ஃபுல்லாக எடுக்க முடியாது, பட் ஸ்டில் நம்ம செய்யக்கூடிய சின்ன விஷயமாக இருந்தாலும் அது வேலை செய்யும். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவந்த்ரோணு குண்வந்து ததாஸ்து. நன்றி.